வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சியா. அடுத்த சில தினங்களில் அமெரிக்காவின் பசிபிக் கட்டளைத்தளம் மிகப்பெரிய அளவில் கடல் பயிற்சிகளை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல், தாக்குதல் கப்பல், தரையிறக்க கப்பல் மற்றும் 100க்கு மேற்பட்ட விமானங்கள் இந்த கடல் பயிற்சியில் ஈடுபட உள்ளன என்று அமெரிக்க பசிபிக் கட்டளைத்தளத்தின் கடற்படை நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்தது. 8வது வேலியன்சியல் கடற்படை பயிற்சிகள் செப்டம்பர் 14 முதல் 25 வரை அமெரிக்காவின் பசிபிக் தீவுத்தளம் குவாம் கடற்பகுதியில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையை சேர்ந்த 11,000 மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கடல் பயிற்சியில் அமெரிக்க விமானப்படையின் 100க்கு மேற்பட்ட விமானங்கள் கலந்து கொள்ளப் போகிறது என்பது பெரிய விஷயம். வளமையான கடற்பயிற்சிகளில் கப்பல்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். 10 விமானங்கள் பங்கேற்றாலே பெரிய விஷயமாக பார்க்கப்படும். இந்த கடற்பயிற்சியில் நிமிட்ஸ் வகுப்பு விமானம் தாங்கி கப்பல் USS ரொனால்ட் ரேகன் கலந்து கொள்கிறது. அது தவிர அனைத்து ரகங்களிலும் 20 கப்பல்கள் கலந்து கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை சமீபத்திய மாதங்களில் 3 வெவ்வேறு விமானம் தாங்கிகள் சம்பந்தப்பட்ட கடல் பயிற்சிகளை பிலிப்பீன்ஸ் மற்றும் தென்சீன கடலில் நடத்தியது. தென்சீன கடலில் சீனாவின் உரிமை கோரல்களுக்கு அமெரிக்கா தனது ஆட்சேபனைகளை பலத்துடன் நிரூபிக்க விரும்பியே இந்த கடல் பயிற்சிகளை நடத்துகிறது என்பதை அமெரிக்காவே வெளிப்படையாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க பசிபிக் கட்டளைத்தள கடற்படையின் கடல்சார் நடவடிக்கைகளின் இயக்குனர் ரியர் அட்மிரல் மைக்கேல் போயில் ஒரு தடையற்ற இந்தோ பசிபிக் கடல் பகுதியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எமக்குள்ளது. அதற்காக எமது வலுவான பலத்தை எங்கள் நட்பு நாடுகளுக்கு காட்டுவதற்கே இந்த கடல் பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் நாம் சீனாவுக்கு ஒரு தெளிவான செய்தி கூறப்போகிறோம் என்று தெரிவித்தார்.